வாங்கிருவா. தமிழ்ல புனைகதை வரலாறு அப்படிங்கிறது ஏறத்தாழ 150 ஆண்டுகளை நாம வந்து கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆண் எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் புனைகதைக்கு வந்து தன்னாலான பங்களை நிறைய ஆற்றியிருக்கிறாங்க. முக்கியமாக பெண் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது கோதை நாயகி அம்மாலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பை வரைக்கும் பெண் புனைகதை எழுத்தாளர்கள் ரொம்ப குறிப்பிட்ட நல்ல பணியை செய்திருக்காங்கன்னு சொல்லணும். அது என்னுடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது ராஜங்கிருஷ்ணன். ராஜங்கிருஷ்ணன் பெண் தொடர்பாக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க, நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற பெண் எழுத்தாளர்களுக்கும் ராஜங்கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், தான் எந்த யாரை பற்றி எந்த சம்பவங்களை பற்றி அல்லது என்ன நிறத்தை பற்றி என்ன மாதிரியான ஆட்களை பற்றி அவங்க ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ உடனே அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட காலம் தங்கி, ஒரு 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ தங்கி அந்த மக்களுடைய எல்லா விதமான பண்புகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க நாவல்கள் எழுதுறது வழக்கம். இது என்னன்னு சொன்னால், அந்த இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற பெண் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அந்த மக்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள், அவங்க வாழ்க்கையில் செயல்படக்கூடிய தன்மைகள், அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், இதெல்லாம் அவங்களுக்கு மற்ற பெண் எழுத்தாளர்கள் வந்து பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க நேரடியாக களத்துக்கே போய் அவங்கள சந்தித்து எழுதுகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மனோதைரியமும் அதே சமயத்தில் ஒரு நம்பகத்தன்மையும் அவங்க புனைகதையில் இருக்கும். நீங்கள் மலைவாழ் மக்களை பற்றி எழுதுகிற போது அவருடைய குறிஞ்சி தேன் ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உப்பளம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கரிப்பு மணிகள் எழுதுகிறாங்க, அதுவும் நல்ல ப்ராக்டிக்கலாக களப்பணி செய்த நாவல். சேற்றில் மனிதர்கள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி எழுதுன நாவல்களில் வந்து ரொம்ப நம்ம மனதில் நிற்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லி எழுதுன்னு சொன்னால், அலைவாய்க்கரையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலை சொல்லணும். இப்போ அலைவாய்க்கரையில் அப்படிங்கிறது கடல் வாழ் மீனவர்கள் அல்லது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி பறந்தவர்களை பற்றி எழுதப்பட்ட நாவல். ஆனால் அலைவாய்க்கரையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், அது ஒரு சென்சிட்டிவான ஒரு காரியம். அது எப்படி வந்து ஒருத்தனுடைய ஜாதியை பற்றி நாம் ஏதாவது வேண்டாத விஷயத்த சொன்னோம்னா கோபம் வந்துடுமோ, அதே மாதிரி மதம் அப்படிங்கிறது அது தனி மனிதனை பொறுத்தவரை இருக்குதுன்னு சொன்னால் இது ஒரு கூட்டாக வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுக்கிற போது அந்த கிறித்தவ மதத்துக்கும் கிறித்தவ மதம் சார்ந்திருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஏன் வந்து ஒரு முரண்பாடு அல்லது கான்ட்ராடிக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறத என்னை பொறுத்தவரையில் ஒரு புது விஷயமாக தான் நம்ம தெரிஞ்சது. அதாவது அங்கே பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களில் அந்த துவிப்பாகம் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அதிகமாக விலை போகக்கூடியது. அந்த பாகத்தை மட்டும் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் சர்ச்சு வந்து எடுத்துக்கிறது. ஆனால் சர்ச்சு வந்து அது அது தனக்கான ஒரு சொத்தாக அதை எடுக்காமல் அதை வாங்கிக்கிட்டு ஏலம் விட்டு ஏலம் எடுக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அல்லது செல்வந்தர்கள் தான் அதன் மூலமாக நிறைய லாபம் அடைஞ்சாங்க. இந்த அதாவது தானும் அனுபவிக்காமல் அல்லது மீனை பிடிச்சு கொண்டு வரக்கூடிய மீன்பிடி பறந்தவர்களும் அனுபவிக்காமல் வேறு யாரோ ஒருத்தர் வந்து அந்த துவிப்பாகத்தை கேட்டு அல்லது இப்போ வாங்கி அதில் அவங்க பெரிய பெரிய ஆட்களாக மாறும்போது தான் அந்த முரண்பாடு தோணுது. அந்த முரண்பாட்டில் அடிப்படையில் தான் அந்த நாவல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது.
ஆனால் மறுபடியும் என்ன சிக்கல் வருதுன்னா, அவங்க கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கோ அல்லது பிள்ளையாரை கும்பிடக்கூடிய ஒரு மதத்துக்கோ மாறினாலும் கூட நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது ஒன்று. அவன் வேறொரு கிறிஸ்தவ மதத்திலிருந்து வேறொரு மதத்துக்கு போகும்போது தன்னுடைய குடும்பத்துக்கு உறுப்பினனுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அந்த கல்யாண நேரத்தில் வந்து சிக்கல் ஏற்படும். இவனுக்கு கிறிஸ்தவ மதத்திலிருந்து பொண்ணு எடுக்கிறதா அல்லது பிள்ளையார் மதத்தை சந்தவன்லேருந்து பொண்ணு எடுக்கிறதா அப்படிங்கிற சிக்கல் வர்ற போது தான் நாம் தாய் மதத்துக்கே போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம். இந்த மாதிரியாக நிறைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் வந்து அலைவாய்க்கரையில் அந்த நாவலில் சொல்லியிருக்கிறதுனால புரிஞ்சித்தேனோ அல்லது கரிப்பு மணிகளோ அல்லது சேற்றிய மனிதர்களோ இதையெல்லாம் விட நமக்கு மனசு நிற்கக்கூடிய ஒரு நாவல் அப்படிங்கிறது குறிஞ்சித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.